லெஜர் அக்கௌண்ட் சரிப்பா. லெஜர் அக்கௌண்ட்டில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லெஜர் அக்கௌண்ட்டில் இன் டேலி டு ரெக்கார்ட் ட்ரான்சாக்ஷன், த ட்ரான்சாக்ஷன் ஆர் டு பி ஐடென்டிஃபைடு வித் த ரிலேட்டட் லெஜர் சரியா. லெஜர் அக்கௌண்ட் டேலி ஹேஸ் டு ப்ரீடிஃபைன்ட் லெஜர் கேஸ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு த யூசர் ஹேஸ் டு கிரியேட்டடு சரியா. கிரியேட்டட் வேரியஸ் அதர் லெஜர் பேஸ்ட் ஆன் தர் ரெக்யர்மெண்ட்டு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்த் ஒன்ல பேரேட்டு கணக்குகள் லெஜர் அக்கௌண்ட்டு டேலியில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கு நடவடிக்கைகளை தொடர்புடைய பேரேட்டு கணக்குடன் அடையாளம் காண வேண்டும் சரியா. டேலியில் நடவடிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க பதிவு வந்து செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் நடவடிக்கைகளை தொடர்புடைய பேரேட்டு கணக்கு என்ன ட்ரான்சாக்ஷனோ அதை வந்து அதுக்குண்டான லெஜரோடு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணணும் சரியா. அடையாளம் காண வேண்டும் முன்பே வரையறுக்கப்பட்ட ரொக்கம் மற்றும் லாப நட்ட கணக்கு ஆகிய இரண்டு பேரேடுகளை டெய்லி கொண்டுள்ளது சரியா. ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரையறுக்கப்பட்ட ரொக்கம் மற்றும் லாப நட்ட கணக்கு ஆகிய இரண்டு பேரேட்டுகளை டெய்லி கொண்டுள்ளதுங்கிறாங்க. ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்காங்க சரியா. ப்ரீடிஃபைன்ட் லெஜர் கேஸ் அக்கௌண்ட் கேஸ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓகேவா. ரொக்கம் மற்றும் நட்ட கணக்கு ஆகிய இரண்டு பேரேடுகளை டெய்லி கொண்டுள்ளது சரியா. மற்ற பேரேடுகளை அப்படின்னு தேவைக்கிறப்ப பயனர் உருவாக்கி கொள்ள வேண்டும் சரியா. அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ யூஸர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இப்போ கிரியேட் லெஜர் சரியா எப்படி வந்து லெஜர் வந்து கிரியேட் வந்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் கெட்வே ஆஃப் டேலி சரியா. அதேமாதிரி கெட்வே ஆஃப் டேலி மாஸ்டர் ஆஃப் என்னது கெட்வே ஆஃப் டேலி மாஸ்டரில் போய் அதில் போய் என்ன பண்ணணும் அக்கௌண்ட் இன்ஃபோ அதுபோல் லெஜரு அதில் போய் என்ன பண்ணணும் சிங்கிள் லெஜரு அதில் போய் கிரியேட் ஓகேவா. என்ன பண்ணணும் அக்கௌண்ட் கெட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டரில் அக்கௌண்ட் இன்ஃபோ அதுலேருந்து என்ன பண்ணணும் லெஜர்லேருந்து என்ன பண்ணணும் சிங்கிள் லெஜரு அதுலேருந்து என்ன பண்ணணும் கிரியேட் ஓகேவா புரிஞ்சுதா. அதேமாதிரி ஆஃப்டர் செலெக்ஷன் போது டேலி ஸ்க்ரீன் வில் அப்பியராஸ் இந்த ஃபிகர் 10.8 அதில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அப்பியர் வந்து ஆகும் ஓகேவா. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரியேட் லெஜர் அப்புறம் நேம் என்னன்னு கொடுக்கணும் சரியா. இங்கே ஃபிக்ஸட் அசட் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் வந்து ஃபிக்ஸட் அசட்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் லிஸ்ட்டு வந்து வச்சுருப்போம். அதில் வந்துட்டு அதில் ஃபிக்ஸட் அசட்னா அதில் வந்து லேண்டா பில்டிங்கா ஃபர்னிச்சரா மிஷினரியான்னு கொடுக்கணும் சரியாப்பா. அதே மாதிரி கரண்ட் அசட்னா ஸ்டாக்காக என்னன்னு சொல்லி அது மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இன்டைரக்டா அது மாதிரி வந்து கொடுக்கணும் சரியாப்பா. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அப்போ லைபிலிட்டியாக இருக்கும் அது கிரெடிட்டாக அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் சரியா. நெக்ஸ்ட்டு 11th பாருங்கள் மாடிஃபிகேஷன் ஆஃப் என்னது குரூப் ஆஃப் லெஜர் குரூப் அண்டு என்னது லெஜர் ஆல்ட்ரேஷன் ஆர் என்னதுப்பா டெலிகேஷன் ஆஃப் குரூப் அண்டு லெஜர் இஸ் பாசிபிள் வைல் டீடைலிங் ஆஃப் யூசர் டிஃபைன்டு குரூப் லெஜர் கேன் பி ஃபுல்லி ஆல்டர்டு ஒன்லி நேம் கேன் பி ஆல்டர்டு ஃபார் ப்ரீ டிஃபைன்டு குரூப் லெஜர் ப்ரீ டிஃபைன்டு குரூப் லெஜர் அக்கௌண்ட் லெஜர் கெனாட் பி டெலீட்டு ஹவ் எவர் யூஸ் டிஃபைன்டு குரூப்பு சரியா. லெஜர் கேன் பி என்னது டெலீட்டடு டு டெலீட் ஏ லெஜர் கெட் வே ஆஃப் டெலி மாஸ்டர் அதில் அக்கௌண்ட் இன்ஃபோவில் லெஜரு சிங்கிள்ளு அதில் என்ன பண்ணணும் சிங்கிள் லெஜரில் ஆல்டருக்கு போகணும் சரியா. இதை நம்ம டெலீட் பண்ண வேண்டியது இருந்தால் ஆல்டருக்கு போய் செலக்ட் த லெஜர் எது வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து டெலீட் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் செலக்ட் த லெஜர் டு பி டெலீட் அப்படி இல்லைன்னா ஆல்டு டி எஸ்ன்னு கேட்டால் எஸ்ன்னு கொடுத்துட்டா என்ன டெலீட் பண்ணுமோ அதை வந்து டெலீட் வந்து ஆயிரும் சரியா புரிஞ்சுதா. ஆல்டருக்கு போய் செலக்ட் த லெஜர் டு பி
டைரக்டர் கெட்வே ஆஃப் டெல்லி அக்கௌண்ட் இன்ஃபோ அதுக்கப்புறம் சாரி மாஸ்டரு அக்கௌண்ட் இன்ஃபோ அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஜரு லெஜர்லேருந்து என்னது சிங்கிள் லெஜர் அதுக்கப்புறம் ஆல்டரு ஆல்டர்லேருந்து லெஜர் டு பி டெலிட்டட் அதுக்கப்புறம் ஆல்டர் டி ஏதாச்சும் கொடுக்கணும் சரியா எஸ் கொடுத்தீங்கன்னா என்னாகும் உடனே வந்து டெலீட் வந்து ஆயிரும். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணோம் சரியா குரூப் வந்து என்ன பண்ணோம் கிரியேட் அக்கௌண்டிங் குரூப் இதெல்லாம் ஒரு சில இது வந்து என்ன ஆகணும்னாக்கா அதுலேருந்து அதில் வந்து இன்ஸ்டால் வந்து ஆகியிருக்கும் சரி அதுலேருந்து என்ன ஆயிருக்கும் இன்ஸ்டால் வந்து ஆகியிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அதை தான் இன்ஸ்டால் வந்து பண்ணல இதெல்லாம் குரூப் ஆஃப் கேட்டகரி இதெல்லாம் கேட்டகரி ஒவ்வொன்றும் இருக்குதுனாக்கா இப்போ என்ன இருக்குது இதில் சப்கு ப்ரைமரி சப்குரூப்புன்னு இருக்கா அதில் வந்துட்டு கேபிட்டல் கரண்ட் லைபிலிட்டி ஃபிக்ஸடு அதேமாதிரி கரண்ட் அசெட்டு இதில் என்ன ப்ரைமரி சப்குரூப்பில் என்னென்ன வருது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு சப சன்ட்ரி கிரெடிட்டாரு சன்ட்ரி டெப்டார்ஸ் எக்ஸட்ரா அப்போ இதுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் ஹெட்டிங் இந்த ஹெட்டிங் கீழே என்னாகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்ஸு இன்கம் வந்து என்னாகும் இன்க்ளூடு வந்து ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து லெஜர் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் பண்ணிவிட்டு லெஜர் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் சரியாப்பா. அதேமாதிரி நம்ம வந்து டெலீட் பண்ணணுனாக்கா ஆல்டர் ஆல்டருக்கு போகணும் ஆல்டருக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஆல்டருக்கு போயிட்டு என்ன பண்ணணும் நம்ம இதில் ஆல்ரெடி வந்து கொடுக்கணும் ஆல்ரெடி கொடுத்தா அது வந்து என்ன ஆயிரும் டெலீட் வந்து ஆயிரும். ஓகேப்பா இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள் படித்து வந்து பாருங்கள் எந்த டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.